ஹலோ. ஸோ நாளைக்கு ரிப்பப்ளிக் டே ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே லைக் பென் ட்ரைவ், அந்த சாங் ப்ளே பண்ணுறதுக்காக மாஸ்க், பென், ஹேண்ட்பேக்கில் திங்ஸ், அப்புறம் ஜுவல்ரி. நாளைக்கு சிம்பிளாக தான் மேக்கப் அண்டு காஸ்ட்யூம் இருக்க போகுது. ஆர்னமெண்டேஷன் கூட சிம்பிளாக தான் இருக்க போகுது இந்த ப்ரோக்ராமுக்கு. அதனால் சிம்பிள் ஜுவல் செட், அப்புறம் ஹேர் டூ அக்சசரிஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். அப்புறம் ஸ்மரணையும் கூட்டிகிட்டு போகிறனால அவனுக்கு தேவையான செர்லாக், மிக்சிங் பவுல், சேஞ்சிங் க்ளோத்ஸ், அப்புறம் எஸ் அவனுக்கு கொஞ்சம் டாய்ஸ் கையில், சேஞ்சிங் ஷீட்டு, அப்புறம் மஸ்கிட்டோ க்ரீம், சானிடைசர், அம்ப்ரெல்லா இருக்குது, கொடை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பிப் இருக்குது ஃபீட் பண்ணோன்னா. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சு. ரிப்பப்ளிக் டே ஆல்ஸ் இன்றைக்கி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் அன்றைக்கெலாம் இப்படி தான் அங்கே டான்ஸர்ஸோட லைஃபு. அறக்கு பறக்கு சாப்பிடணும். மார்னிங் 4:00 இன்றைக்கி மேக்கப் ஆயாச்சு. மேக்கப் ஆயிடுச்சுங்கிறத விட எழுப்பி விட்டுட்டாங்க பிரதீப்பும் ஸ்மரணும் சேர்ந்து. அப்புறம் ரெடி ஆகி தலை கட்டி இதெல்லாம் பண்ணி கிளம்பி. ஸோ இது எனக்கு ரொம்ப நார்மலான விஷயந்தான், பழகிடுச்சு. ஸோ இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஹை கமிஷனில் ப்ரோக்ராம் இருக்குது இந்தியா ஹவுஸில் ரிப்பப்ளிக் டேக்காக. ஸோ அங்கே என்னவா நடக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ. பிரதீபுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது. ஹவுஸ் ஹெல்ப் கிட்ட ப்ரீவியஸ் டே சொல்லிவிட்டேன் என்னென்ன பண்ணணும்னு. மேரினேஷன் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது மார்னிங் பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் இருந்தால டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். யூஸ்வலி இந்தியா ஹவுஸ்க்கு போகிறதுக்கு 20 minutes போதும். பட் மார்னிங்கிறனால ஆஃபீஸ் ஹவர்ஸுங்கிறனால டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே லீவ் கிடையாது, ஏன்னா நம்ம இந்தியாவில் ரிப்பப்ளிக்கு இங்கே லீவ் இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அப்புறம் இந்தியா ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு ரோட்டில் இருக்குது. என்னடா ஜவஹர்லால் நேரு ரோட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் இங்கேயும் ஒரு ஜவஹர்லால் நேரு ரோடு இருக்குது, அங்கே தான் இந்தியா ஹவுஸ் வந்து லொக்கேட்டடாக இருக்குது. விசிட்டர்ஸும் அலோட் கிடையாது. அப்புறம் இங்கே ரோடில் வந்து நிற்கக்கூடாது. லைக் இந்த ரோடில் வந்து பார்க்கிங் எதுவுமே கிடையாது இந்த லைன் ஃபுல்லுமே, ஏன்னா பிரசிடெண்டோட ஹவுஸுங்கிறதுனால. டான்ஸுக்குள்ளே இது வந்து திங்ஸ் வந்து அன்பேக்கிங் வந்து அவ்வளோ ஈஸி, பட் திரும்ப பேக் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். நம்ம ஃபேனுக்கு கீழே வைக்கணும். நல்ல காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம ஸ்வெட்டெல்லாம் இருக்கும்ல ஜுவல்ஸ்லாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கணும் திரும்ப. ஏன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வரும்போது அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட முடியாது. ப்ரோக்ராம் டைமில் யூஸ்வலியே பிஸியாக தான் இருப்போம், கொரியோகிராஃபி, ரிஹர்சல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போவே எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணப்புறம் இந்த மாதிரி பேக் பண்ணணும். அதோட ஃபேன் எல்லாம் இந்த மாதிரி குட்டி ஃபேன் இதெல்லாம் வந்து சன் ட்ரை பண்ணி பேக் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்குறேன்.
ஸோ இன்னையோட வீடியோ இதோடய முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணியிருந்தா போட்டோட